ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர் மார்க்கெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேகே பயனியர்ஸ் கூப்பனை எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அப்படி ஸ்கேன் பண்ண கூப்பன் மூலிமா நம்ம சேர்த்து வச்ச பாயிண்ட்டை எப்படி ரிடீம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட மெக்கானிக்ஸ் நிறையா பேர்த்துக்கு ஜேகே பயனியர் கூப்பனை எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அந்த பாயிண்ட்டை எப்படி ரிடீம் பண்ணுறதுங்கிற விழிப்புணர்வு நிறைய பேர்த்துக்கு இல்லாதனால நம்ம பயனியர் கூப்பனை பெரும்பாலும் நிறைய பேர் தூக்கி தூக்கி குப்பையில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போடுறது மூலயமா எப்படி கூப்பனை ஸ்கேன் பண்ணுறது, அதை எப்படி ரெடியூம் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஜே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜேகே பிரகதி ஆப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் நமக்கு அந்த ஆப் விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இதுதான் அந்த ஆப்பு. ஸோ நம்ம அந்த ஆப்பு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால ஓப்பனுங்கிறது காமிக்கிது. நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா நமக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறதுங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஆப் ஓப்பன் ஆச்சு. ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் யூஸராக இருந்தால் அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். ஆனால் நம்ம நியூ யூஸருங்கிறனால ஸோ நம்மளை வந்து இந்த ரிஜிஸ்டர் இருக்கிற இடத்துல வந்து நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து அப்ரூவல் கிடைச்ச பிறகு தான் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஆப்பை எப்படி நம்ம ஆப்பில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ என் மொபைல் நம்பர் கேட்குது, நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணுவோம். ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிஜிஸ்டர்னு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தோம்னா நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜேகே ஃபன்னர்லேருந்து வரும். அந்த ஓடிபி போட்டது பிறகு நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபோன் நம்பர் போட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ஃபைனர்லேருந்து ஓடிபி வரும். ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு நம்ம ஃபர்தராக அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஓடிபி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே போவோம். ஸோ இப்படி ஓடிபி ரிசீவ் ஆன பிறகு நம்ம இது மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கீழே சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஆப்பு ஓப்பன் ஆகிரும். அதுவும் எப்படி ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு ஸ்டெப். ஸோ இந்த ஆப்பில் கேட்டிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணுவோம். செகண்டு உங்களோட ஃபுல் ஃபேர்ம் நேம். ஸோ நீங்கள் கடை வச்சுருந்தா கடை பேர், அப்படி இல்லைன்னா கடை பற்ற இருந்தால் பற்ற பேர். தேர்டு நம்ம மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த்தாக நம்ம பின்கோடு, கடை நம்பரு. ஸோ இது எல்லா டீட்டெயிலையும் நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃபி கேட்பாங்க. அப்புறம் டீட்டெயில்ஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த அக்ரி அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, மை அக்செப்ட் த கண்டிஷன்ஸ் சொல்லி இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை மறக்காமல் கொடுக்கணும். இதை கொடுத்த பிறகு தான் நம்மளால் உள்ளே ஆத்தரைஸ் ஆகி உள்ளே போக முடியும். ஸோ மறக்காமல் இதை கொடுக்கணும், கொடுக்க மறந்துடாதீங்க. இதை கொடுத்த பிறகு நம்ம ஐ அக்செப்ட் த டேர்ம் கண்டிஷன் கொடுத்த பிறகு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இதை நம்ம சப்மிட் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இப்போ இங்கே மேலே பூரா ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஜேகே பயனியர் கம்பெனிக்கு போயிருக்கோம். அவங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நாளுக்குள் நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட லோக்கல் பற்ற பார்க்குற எம்எஸ்ஆர் வந்து நேராக நம்ம பற்றைக்கு விசிட் பண்ணி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆப்பை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒன்ஸு நமக்கு பயனியர் கம்பெனிலேருந்து அப்ரூவல் கிடைச்ச பிறகு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதோ பாருங்கள் பயனியர் ஆப்பு, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இந்த டைம் நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம இந்த டைம் ஏற்கனவே ஆப்பை நம்ம நம்பரை அப்ரூவ் பண்ணியிருக்கறனால நம்ம லாகினில் போய் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பரை போட்டு நம்ம உள்ளே போவோம்.
ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த டைமை நீங்கள் வந்து ரிஜிஸ்டருங்கிறத கொடுக்க தேவையில்லை. இங்கே லாகின்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தா போதும். அதை கொடுத்ததுங்கன்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தால் தான் நம்ம லாகின் வழியாக போயிட்டு உள்ளே லாகின் பண்ண முடியும். அப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் நம்ம கால் பண்ணியோ இல்லை அவங்கள நேரில் வர வச்சோ அதை அப்ரூவ் பண்ண சொல்லி சொல்லணும். நான் இந்த லோக்கல் எம்எஸ்ஆரோட நம்பர் இதில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுற டீட்டெயில்னா கேட்டுக்கோங்க. ஸோ இன்னும் நமக்கு ஓடிபி வரல. ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி உள்ள ஆப்பை எப்படி ஸ்கேன் கூப்பனை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ ஓடிபி வந்துருச்சு. ஸோ ஓடிபி பண்ணி போட்டு நம்ம ஆப்பை லாகின் பண்ணி உள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆப் ஓப்பன் ஆகும்போது ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ எங்களோட நியூ ஆஃபர்ஸு ப்ளஸ் கூப்பனுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடய டீட்டெயில் வந்து டேஷ்போர்டில் ஃப்ரண்ட்டில் காமிக்கும். கீழே நம்ம காட்டிட்டுங்கிறத கொடுத்துட்டு நம்ம ஆப்பில் இருக்கிற கூப்பனை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதாங்க நம்மளோட டேஷ்போர்டு. நம்மளோட நேமு மேலே பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைலு, ரெண்டாவது மை ப்ரோக்ராம், மை அக்கௌண்ட்டு, டோட்டலாக எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஆப்பில் வந்திருக்கும். ஸோ மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோம்னா நம்ம முன்னாடி ஆப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்த அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், ஜேக்கப் பெல்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆயில் செல்லுக்கு 10 பாயிண்ட்ஸு, இன்ஜின் பெட்ஸுக்கு வந்து 30 பாயிண்ட்டு, ரேடியேட்டர் ஹோஸு மற்ற ஹோஸ் ஐட்டத்துக்கெல்லாம் 25 பாயிண்ட்டும், அதுவும் இல்லாமல் மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் 15 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இந்த இங்கே வந்து டோட்டலாக அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய மொத்த ப்ராடக்ட்டுக்கான பாயிண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்யூச்சரில் ஏதாவது ஆஃபர்ஸு நம்ம ப்ராடக்ட்டுக்கு பற்றி கொடுத்தாங்கன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம கூப்பன் வச்சுருந்தோம்னா அதை எப்படி ஸ்கேன் பண்ணுறதுனா இங்கே ஆட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆட் பாயிண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம கூப்பனு ஸ்கேன் பண்ணணும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா ஸ்கேன் கூப்பன் உள்ளே போனோம்னா ரெண்டு டைப்பாக காமிக்கும். ஸ்கேன் கூப்பன் கோடுன்னு ஒன்று காமிக்கும், என்டர் கோடுன்னு சொல்லி ஒன்று காமிக்கும், ரெண்டு மொத்தம் ரெண்டு காமிக்கும். நம்ம பார்கோடு வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் கூப்பன்ஸ் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்கோடு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கும். பார்கோடுக்கு கீழே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு என்டர் கூப்பன் கோடுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர், அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்கேன் கூப்பன் கோடுன்றக்கிறத கிளிக் பண்ணும்போது தொட்டோம்னா ஸோ இந்த மாதிரி கேமரா ஸோ இப்போ வந்து நமக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூப்பன் எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் கூப்பனை ஸ்கேன் பண்ணும்போது கேமராவை நேராக கொண்டு போய் இந்த பார் கோடுக்கு நேராக காமிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்தது இல்லாமல் இங்கே ஸ்கேன் ஆல்ரெடி ஒரு கூப்பன் இங்கே ஸ்கேன் பண்ணிக்கணுங்கிறத கவுண்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஃபர்தராக நம்ம அடுத்த கூப்பன் ஸ்கேன் பண்ணோம்னா இங்கே ஸ்கேன் மோர்னு சொல்லி ஃபஸ்ட்டில் காமிக்கிது பார்த்தீங்களா, ஸ்கேன் மோர் சொல்லி இதை நம்ம கிளிக் பண்ணோம். இதை அடுத்த கூப்பனை ஒரே சமயத்தில் நம்ம கிட்டத்தட்ட 10 கூப்பன் ஜேகே பயனியர் கூப்பன் வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இப்போ இருங்க அடுத்த கூப்பன் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடுத்த கூப்பன் எப்படின்னு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கேன் மோர் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைமே நம்ம பார்க்கணும்னா பீப் சவுண்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட்டு கவனிச்சிங்கன்னா இங்கே ரெண்டுன்னு சொல்லி மாதிரி இருக்கும். முன்ன வந்து நம்ம ஒரு கூப்பன் ஸ்கேன் பண்ணப்போ ஒன்றுன்னு காமிச்சிது, இப்போ ரெண்டாவது கூப்பன் ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டுன்னு காமிச்சிது, இப்போ அடுத்த கூப்பன் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கவுண்ட்டு மூணுன்னு மாறும். ஸோ இப்போ அடுத்த கூப்பன் ஸ்கேன் பண்ணுறப்ப ஸ்கேன் ஒரு கிளிக் பண்ணி அடுத்த கூப்பன் ஸ்கேன் பண்ணோம்னா அதே சேம் 3 மேலே கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே சமயத்தில் 10 கூப்பன் வரைக்கும் இங்கே நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். கூப்பன் இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், அதை பாருங்கள். கீழே இந்த சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இந்த ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போ நம்ம 3 கூப்பனையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஸ்கேன் பண்ண கூப்பனை சப்மிட் பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்கேன் பண்ணதுக்கான கூப்பனுக்கான அமௌண்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு எஸ்எம்எஸ் ஆகும், ப்ளஸ் இந்த ஆப்போட பாயிண்ட் பேலன்ஸ் வேலெட்லேயும் நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த பாயிண்ட்டு இந்த ஜேகே பயனியர் ஆப்போட வேலெட்டில் டைரெக்டாக போய் ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கன்ஃபர்மேஷனாக ஒரு எஸ்எம்எஸும் ஜேகே பயனியர்லேருந்து ரிசீவ் ஆகும். நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள், சப்மிட் கொடுத்த பிறகு இப்போ நமக்கு எஸ்எம்எஸாக பாருங்கள்,
மூணு கூப்பன் ஸ்கேன் பண்ணால் மூணு அக்செப்டட்னு சொல்லி இங்கே காமிக்குது. ஸோ ஒவ்வொரு கூப்பனோட அதோ பாருங்கள், அது இல்லாமல் நமக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வந்திருக்கு. மூணு கூப்பனோட டோட்டல் வேல்யூ வந்து 75 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஜேகே பெயினியர் ஆப்லேருந்து. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம டோட்டல் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேக் வந்துட்டு நம்ம பேக் வந்துட்டு மை அக்கௌண்ட்டுன்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 10,035 பாயிண்ட். இது யூஸ் பண்ண பாயிண்ட், சப்போஸ் நம்ம 10,000 பாயிண்டில் 8,500 பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். 8,500 பாயிண்டில் யூஸ் பண்ணது போக மீதி 1,535 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் ரெக்ரூட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லாப்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு எதுவுமே காமிக்கல. ஸோ இது இங்கே ஃப்யூச்சரில் மேபி இவ்வளோ பாயிண்ட் சேர்த்தா ஸோ எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் தர்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது அவைலபிளாக இல்லை, இப்போதைக்கு இது யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடீம் ஏர்ன் பண்ண பாயிண்ட்டை எப்படி ரெடீம் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பேக் வந்தோம்னா நம்ம அப்போ டோட்டல் பாயிண்ட்ஸில் வந்து 10,035, அதில் வந்து 8,500 பாயிண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணது போக மீதி பேலன்ஸ் பாயிண்ட் 1,535 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது எப்படி ரிடீம் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது ரிடீம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பேக் வந்தோம்னா ரிடீம்ஷன் சென்டர்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கும். ரிடீம்ஷன் சென்டர்னு பார்த்தீங்களா இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த ரிடீம்ஷன் சென்டரை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா ஸோ நம்ம வச்சிருக்கிற 1,535 பாயிண்ட்டுக்கு தேவையான பொருளோ இல்லை பணமாகவோ எப்படி ரிடீம் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க கிளிக் பண்ணி உள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிடீம்ஷன் சென்டருக்கு வந்துவிட்டோம். ரிடீம்ஷன் சென்டருங்கிறது என்னென்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட் சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான பொருள் எடுக்கிறதுக்கான இடம் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அவைலபிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதுதான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இங்கே காமிக்கும். நீங்கள் கேட்கலாம் நம்ம அக்கௌண்ட்லனா 1,535 பாயிண்ட் காமிச்சது, ஆனால் இங்கே வெறும் 1,228 பாயிண்ட் தான் காமிக்குதுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து எதனால் அந்த வேரியேஷன் இங்கே காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய பாயிண்டில் 20-15% வந்து அவங்க செக் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அது போக மீதி இருக்க பாயிண்ட் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்டை வச்சு எப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் நம்ம வச்சுருக்க இவங்களோட பாயிண்ட்டுக்கும் அதுக்கு தகுந்தவங்க பொருளையும் வந்து இங்கே லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹேவல்ஸ் ரேஞ்சர் டார்ச் லைட் வாங்கினோம்னா நமக்கு மினிமம் வந்து 1,500 பாயிண்ட் தேவைப்படும். ஸோ அந்த 1,500 பாயிண்ட் இருந்தால் தான் இந்த லைட்டை நம்மளால் வாங்க முடியும். ஸோ அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறது 1,628 பாயிண்ட் தான். ஸோ கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு 300 பாயிண்ட் பக்கமாக சேர்த்தது மூலமாக கண்டிப்பாக நம்ம இந்த லைட்டோ இல்லை வாங்கலாம். ஸோ இப்போ ஃபர்தராக வேறு ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இருந்தோம்னா நம்ம ஸோ இது அப்படியே பாயிண்ட் அதிகமாக சேர்த்த நமக்கு அதுக்கு தகுந்தமான பொருள்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கு ப்ளஸ்ஸு டிஃபன் பாக்ஸு எல்இடி பல்ப்பு நம்ம பேடிஎம் வவுச்சர் கூட இருக்குது. ஸோ நம்ம சேர்த்து வச்ச பாயிண்ட்டை வந்து பொருளாக தான் எடுக்கணும்னு இல்லை, நமக்கு பணம் தேவைப்பட்டால் அது பணமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 300 ரூபாய் எடுக்கணும்னா 1,500 பாயிண்ட் சேர்த்து வச்சு நம்ம டைரெக்டாக பேடிஎம் வவுச்சர் மூலயமா 1,500 பாயிண்ட் சேர்த்ததுக்கப்புறம் ரிடீம் கொடுத்தோம்னா இந்த ரிடீம்ங்கிற பட்டனை கொடுத்தோம்னா ஸோ நமக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த 300 ரூபா ஒரு 10-15 நாளுக்குள்ளார நம்ம பேடிஎம்மோட வேலெட்டில் க்ரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிடிப்ஷன் சென்டரில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸுக்கு நிறைய பொருட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பொருளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அவங்க கொடுத்தது தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ 3,000 பாயிண்ட் சேர்த்தா இந்த சில்வர் காயின் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறையா பொருளை வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஃபர்தராக நம்ம வந்து பாயிண்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜேகே பைனரோட ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கூப்பன் ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை நியர்பை மெக்கானிக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் விசாரிச்சதில் ஜேகே பைனர் ஆப்பை யூஸ் பண்ணாமல் இருக்கோம், எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, அதை பற்றின அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜேகே பைனரோட கூப்பனை எல்லோரும் தூக்கி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே அந்த மாதிரி பண்ணாமல் இதை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.